கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்மளோட இபி டெக் நியூஸ் நம்பர் 7. எஸ் இபி டெக் நியூஸ் 7 எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கும் வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து இன்றைக்கான நியூஸ் என்ன, இன்றைக்கி வந்துட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அதுக்காக தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான நியூஸ் யாருக்காக அப்படின்னா, எலக்ட்ரிக் கார் எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்கவங்க இந்தியாவில் இருக்க எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்ன அப்படின்னா, பப்ளிக் இவி சார்ஜிங் இருக்குல்ல, அந்த சார்ஜிங் ஸ்டேஷனோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இப்போ வந்து இந்தியா வந்து ரெடி பண்ணிருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்துட்டு இனிமேல் மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ், அதாவது மெயின் சிட்டிஸ்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பப்ளிக் இவி சார்ஜிங் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது கொண்டு வந்தாங்க அப்படின்னா வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யார் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கார் வச்சுருக்கவங்க, எலக்ட்ரிக் பைக் வச்சுருக்கவங்க, இவங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் சீக்கிரமாக கொண்டு வந்தாங்கன்னா என்ன நல்லாயிருக்கும். ஏன்னா வச்சிங்கன்னா, இப்போவே வந்துட்டு நிறைய பேர் ஈவிக்கு வந்து மாறிட்டாங்க. எல்லாமே அவங்க இன்ஜின் பைக்கில் இருந்துட்டு ஈவிக்கு அப்கிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் காரும் பார்த்திங்க அப்படின்னா ஈவி காருக்கு வந்து அப்கிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வால்வோ இருக்குது பார்த்தீங்களா, வால்வோ XC40 ரீசார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் வந்து வரப்போகுது. ஸோ இது எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, January 2022 வந்துட்டு லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காரோட ஆண்ட்ரோட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 50 லட்சத்துலேருந்து 55 லட்சத்துக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்டட் போட்டிருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் கார் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு டைம் நீங்கள் சார்ஜ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு 416 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. எஸ், 416 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கிற ஒரு எலக்ட்ரிக் காருன்னா அதுவும் வால்வோவில் வேறு லெவலில் இருக்கும் கார். நான் வந்து சொல்லவே தேவையில்ல வால்வோ வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், தெரியாதவங்களுக்கும் வால்வோ பற்றி தெரிஞ்சுக்கங்க, வேறு லெவலில் இருக்கும் காரு. எஸ், இந்த 50 லட்சத்துக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா 416 கிலோமீட்டர் வந்து, ஸோ நான் அதெல்லாம் சொல்லி முடிச்சிடறேன். சொல்லி முடிச்சுட்டு அந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு இந்த வால்வோ கார் ஒர்த்தா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஸோ சிங்கிள் சார்ஜுக்கு 416 கிலோமீட்டர் கிடைக்குதுங்கிறது ஓகே தானே? இவி காரில் 416 கிலோமீட்டருங்கிறது ஒரு 400 கிடச்சா கூட போதும் இல்லை? எஸ், அதுதான். ஸோ எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு உங்களுக்கு லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னா, காரோட பாட்டம் சைடு இருக்குது பார்த்திங்களா. இப்போது இருக்க நெக்ஸான் இவி இந்த மாதிரில தான் பாட்டம் சைடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த செல்ஸ்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து பேட்டரி. ஸோ அந்த பேட்டரி வந்து பார்த்திங்க அப்படின்னா காரோட பாட்டம் சைடில் இருக்கும். ஏசி வோல்டேஜ் கரண்ட்டில் வந்துட்டு நீங்கள் சார்ஜ் போட்டிங்கன்னா 6 லேருந்து 8 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. சிங்கிள் சார்ஜ் வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 0 to 100% ஆகிறதுக்கு 6 லேருந்து 8 மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதே எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் வேணும், ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிசி வோல்டேஜ் கரண்ட்டில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது ஒரு மணி நேரத்தில் ஹலோ எஸ் ஒரு மணி நேரத்தில் வந்துட்டு 0 to 80% சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்துட்டு வால்வோ காரில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் வந்துட்டு 50 லேருந்து 55 லட்சத்துக்கு வந்துட்டு ஒருத்தன் தான் சொல்லுவேன். பென்ஸுனால் எப்படி ஒரு அடையாளமோ, ஆடினா எப்படி ஒரு அடையாளமோ, அதே மாதிரி தான் வால்வோங்கிற சிம்பிளுக்கே ஒரு தனி கெத்து இருக்குல்ல. எஸ், அதுதான், வால்வோ கார் அந்தளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். ஸோ இந்த 50 லேருந்து 55 லட்சத்துக்கு 416 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கிறங்கிறது நான் ஒருத்தன் தான் சொல்லுவேன். என்னோடய ஒப்பீனியன் வந்து நான் சொல்லிட்டேன், உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறது வந்து நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற மூணாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு நமக்கு கிடையாது. ஸோ இது வந்து ஃபாரினில் இருக்குது. ஸோ நான் இதை வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இதையுமே வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்கன்னா வேறு லெவலில் தான் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நியூஸே வந்து அதான் சொல்லியிருப்பேன். எஸ், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூகேயில் பார்த்தீங்க அப்படின்னா 600 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து பப்ளிக்கில் வந்து வைக்க போகிறாங்க. எஸ், 600 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து வேறு வேறு லொக்கேஷன்ஸில் வைக்க போகிறாங்க. ஸோ 600 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து யூகேயில் 600 ஓகே, பட் நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் இதே மாதிரி ஒரு 600 வச்சாங்கன்னா எப்படி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும்ல? எஸ், அதுதான், ஹில் ஸ்டேஷனில் ஒரு பெரிய பெரிய சிட்டிஸ் இப்போது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை நம்ம கார் வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னா மினிமமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 200 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்குது. எஸ், 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா எல்லா கார்லேயுமே உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கொடுக்கும்போது 200 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா இப்போ இருக்கிறதுல ஒரு பாதி பேர்னாச்சும் கண்டிப்பாக இவிக்கு மாறிடுவாங்க, இவி காருக்கு. எஸ், அதனால தான் சொல்கிறேன். ஸோ இது வந்து யூகேயில் இருக்குது, 600 சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ அதே மாதிரி நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டிலையும் வந்துட்டு 600 இல்லை ஒரு 100 கொண்டு வந்தால் கூட நல்லா தான் இருக்கும். தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்தாங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துனாச்சும் அவங்க கொண்டு வரட்டுமே, பார்ப்பாங்களான்னு தெரில, பட் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக கொண்டு வரணும். தமிழ்நாட்டிலையும் கொண்டு வந்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ எஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நாலாவது நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் தான் கண்டிப்பாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரகட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரிக் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ
இட்ரான்ஸ் பார்த்துருக்கீங்களா? பியூரோட இட்ரான்ஸ் இருக்குல்ல, அந்த இட்ரான்ஸையும் அதாவது ஒரு பைக் மாடலையும் மிக்ஸ் பண்ண மாதிரி ஒரு மாடலில் வந்துட்டு இந்த ரக்கட் இருக்குது. ஸோ இந்த ரக்கட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தான் இருக்குது, பைக் மாடலில் தான் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜுக்கு 160 கிலோமீட்டர் ரேஞ்ச் கிடைக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எஸ், இதோட ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 லட்சரூபா. ஸோ இது வந்து 2 வேரியன்ட் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 1 லட்சரூபாய்க்கு ஒரு வேரியண்ட்டும், இன்னொரு வேரியண்ட்டோட அமௌண்ட் வந்து அவங்க சொல்லலை எவ்வளோ ஆண்ட்ராய்ட் ப்ரைஸ் வருதுன்ட்டு. ஒரு மாடலோட ரேட்டு தான் வந்துட்டு 1 லட்சரூபா, இன்னொரு மாடலோட ரேட் வந்து என்னன்னு தெரியல, நான் தெரிஞ்சிச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எஸ், இந்த ரக்கட் பார்த்திங்க அப்படின்னா 160 கிலோமீட்டர் ரேஞ்சும், டாப் ஸ்பீடு பார்த்திங்க அப்படின்னா 70 கிலோமீட்டர் ஸ்பீடும் போகுது. ஸோ 70 கிலோமீட்டர் ஸ்பீடு, 160 கிலோமீட்டர் ரேஞ்சு, லித்தியம் அயன் பேட்டரி இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நான் வந்துட்டு ஒருத்தன் தான் சொல்லுவேன் அந்த ரக்கட்டுக்கு. ரூபாய்க்கு இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும்போது உண்மையிலுமே சூப்பர் தானே சொல்லுவேன். ஏன்னா இப்போவே வந்துட்டு ஓலா அண்ட் அது மட்டும் இல்லாமல் பியூரில் இருக்க இப்ளூட்டோ 7G, ஓலா, அப்புறம் வந்துட்டு ஏத்தர், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் 1 லட்சரூபா சம்திங் ரேஞ்சில் தான் இருக்காங்க. ஸோ இதிலையே வந்துட்டு மைலேஜ் ஆப்ஷனோட சேர்த்து கொண்டு வந்தாங்கன்னா வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஓலா S1 Pro பார்த்திங்க அப்படின்னா 1,30,000. ஸோ அதை விட இது வந்து கம்மி தானே, கம்மியான ரேட்டில் அதிக மைலேஜ் கிடைக்கும்போது கண்டிப்பாக இதானே ப்ரிஃபர் பண்ணுவோம் எல்லோரும். அதுக்கு தான் சொல்கிறேன், நிறைய காம்படிஷன் வந்தால் தான் நமக்கும் நல்லாயிருக்கும் நிறையா ரிவ்யூ பண்ணுறதுக்கு, அதுக்காக தான். அது மட்டும் இல்லை, எந்த பைக்கை வந்து நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் காய்ச்சி வீடியோவில் சொல்ல நினச்சது. வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட அச்சமி பைக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி மீண்டும் ஒரு அடுத்த நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம். பை.